வணக்கம் நண்பர்களே, சென்ற காணொலியில 110வது அத்தியாயத்தை பார்த்தோம். எரிமதம் கொண்ட யானைகளும் எருள்தடி கொண்ட பாரியும் செவரிமேட்டில் அணிவகுத்து நின்றிருந்த வேந்தர் படையினரை சின்ன பின்னப்படுத்துகின்றனர். அந்த எருள்தடியை கொண்டு சோழ வேளனையும் புதிய விற்பனையும் மையூர் கிழாரையும் முற்றிலுமாக சிதைக்கின்றான் பாரி. முடியனின் ஈட்டி மாகநகனை துளைத்து வெளியேறுகின்றது. விண்டனின் ஈட்டி உசந்தனை துளைத்து வெளியேறுகின்றது. இப்படி எல்லா தளபதிகளையும் போட்டு தள்ளுறாங்க. மூவேந்தர்கள் மட்டும் பிழைத்து தப்பி ஓடுகின்றனர். பரம்பின் வீரர்களினுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் நீலனா பத்திரமா அழைச்சிட்டு பாரி அந்த யானையில வெளியில வர்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. பச்சைமலை தொடர் தனது பரம்பின் மைந்தர்களை இருகரம் நீட்டி வாங்க மக்களே அப்படின்னு அழைக்கிற மாதிரி அந்த காட்சியை முடிச்சிருந்தாரு சூவே. இன்று 111வது அத்தியாயம். முழுநிலா நாளில் நீலனை சிறை மீட்டெடுத்து குருதியாட்டு விழாவிற்கு அவனுடைய அந்த குருதி படிந்த மேலாடையை திரியாக போடுவோம் அப்படின்னு சொல்லி கபிலர்கிட்ட செய்தி சொல்லி பாரி அனுப்பியிருந்திருப்பான். நீலன் சிறை மீட்டவுடன், சிறை பிடிக்கப்பட்டவுடன் அந்த வாக்கை நிறைவேற்றுவது போல இவங்க எப்படியும் இந்த 7வது நாள் தான் போர் முடியுது, அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் இவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் மேலே மலையேறி போறதுக்கு. எல்லா ஈமக்கிரி எல்லாம் முடிச்சுட்டு வீரர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சூலூர் வீரர்களுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரி எல்லாத்தையும் இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்சுட்டு எவ்வியூர் வந்து விழா குளம் பூண்டு இருக்கிறது. முழு நிலா நாள் அந்த 15வது நாள் அப்படின்னு தான் அங்க சொல்லியிருந்தாங்க. முழு நிலா நாள் கொற்றவைக்கு குருதியாட்டு விழா அந்த ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே பரம்பெங்கிலும் இருந்து மக்கள் சாரி சாரியாக வந்து எவ்வியூரில் கூடியிருக்கின்றனர். கொற்றவையின் கூத்துக்களம், அந்த கூத்துக்களம் முழுவதும் தீப்பந்தங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இந்த தீப்பந்தங்கள் எல்லாமே வீரர்களின் குருதி படைந்த ஆடைகளால் ஏற்றப்பட்டுள்ளவை. அந்த போர் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த இழப்புல இருந்து மீண்டு எழுந்து வருவதற்காகத்தான் இந்த குருதியாட்டு விழாவே நடத்தப்படுகின்றது. பரம்பில் குருதியாட்டு விழா தொடங்கும் நாள் தான் தெரியும், எப்ப முடியுங்கிறது யாருக்குமே தெரியாது. இது எதற்காக அப்படின்னா, இந்த குருதியாட்டு விழாங்கிறது கொற்றவை போர் தெய்வம். இந்த போரை வெற்றிகரமாக நிகழ்த்தி கொடுத்திருக்கின்றால் அவளுக்கு நன்றி உரைப்பது போல நன்றி கடன் செலுத்தக்கூடிய விழா தான் இந்த விழா. ஆனா அதைவிட முக்கியமான ஒரு மாண்பு இந்த விழாவின் சடங்கின் பின்னணியில இருக்காது. என்ன அப்படின்னா, இழப்பின் வழியில் கண்ணீரும் கமலையுமாக கதறி கொண்டிருக்கக்கூடிய பரம்பின் பெண்களை மகிழ்ச்சியின் தளத்திற்கு கொண்டு வரக்கூடிய விழா இந்த குருதியாட்டு விழா. அவங்களுடைய கண்ணீர் கரைந்து அவர்களுடைய உதடுகளில் புன்னகை நிலை கொள்ளும் வரை இந்த குருதியாட்டு விழா தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். மூவேந்தர்களுடனான இந்த போர் தொடங்குவதற்கு முன்பாக அந்த 70 நாட்டு போருக்கு பாரி கிளம்பி போறதுக்கு முன்னாடி இந்த கொற்றவைக்கு நீராட்டு விழா நடக்கும். உதிரன் செய்தியை கொண்டு வந்து சொல்லுவான், உடனடியாக கொற்றவை கூத்துக்களத்துக்கு போவாங்க. அந்த குருதியாட்டு விழாவின் பொழுது, நீராட்டு விழாவின் பொழுது ஆதினியின் உடம்புக்குள்ள தான் கொற்றவை வந்து இறங்குவா. கொற்றவையாக உருவம் கொண்ட ஆதினி சூழ் வயிற்றுக்காரி, நிறைமாத சூழ் வயிற்றுக்காரியினுடைய வயிற்றுல கை வைத்து இந்த மகவிற்கு இந்த மண்ணையும் மக்களையும் காத்து அழிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுப்பா. கொற்றவை கொடுத்த வாக்கை இப்பொழுது நிறைவேற்றி விட்டால் இந்த மண்ணும் மக்களும் காக்கப்பட்டன. புதிய மகவு பிறந்தாலும் அந்த புதிய மகவு ஒரு சுதந்திரமான நாட்டுல, பாதுகாக்கப்பட்ட ஒரு நாட்டுல தான் பிறக்கும். அந்த நன்றிக்கு கைமாறு செய்யறதுதான் இந்த குருதியாட்டு விழா. இழப்பையும் கண்ணீரையும் வலியையும் கடந்து மேடேறி வந்தால் மட்டுமே நன்றி கூற முடியும். நன்றிங்கிறது மனதின் ஆழத்திலிருந்து வர வேண்டியது. இந்த இழப்பிலிருந்து தான் இந்த நிலம் காக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலம் காக்கப்பட்டுள்ளது, இந்த காடு காக்கப்பட்டுள்ளது, இந்த பரம்பு காக்கப்பட்டுள்ளது. இந்த பரம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் செடி கொடிகளும் அந்த நன்றி உணர்ச்சியோடு சிலிர்த்து நிற்கின்றன. இந்த காத்தல் அப்படிங்கிறதே அந்த இழப்பில் இருந்து உருவானது தான். அதனால மனதின் அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த இழப்பை பீத்து எரிந்து அந்த ஆழத்தை புதிய தோல் பரவி மேவி அந்த பக்குகள் எல்லாம் காய்ந்து போக வேண்டும். அதை செய்யறதுக்கான விழா தான் இந்த கொற்றவையினுடைய குருதியாட்டு விழா. இப்படி அந்த குருதியாட்டு விழா நடக்கக்கூடிய கொற்றவை கூத்து களம் செல்லக்கூடிய அந்த வழி எங்கும் தீபங்கள் ஒளிர்விட்டு சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றன. இந்த தீபங்கள் அனைத்துமே வீரர்களினுடைய குருதி தோய்ந்த மேலாடைகளால் உருவாக்கப்பட்ட தீபங்கள். ஒளிர்ந்து மறைதலும் எரிந்து அடங்குதலும் தான் வாழ்வின் சாரம். இருளை விளக்கத்தான் முடியும், அழிக்க முடியாது. ஒளி கொண்டு உணரக்கூடிய வாழ்வின் தத்துவம் இதுதான். அதே போலத்தான் மரணமும், மரணத்தை விளக்கத்தான் முடியும், அதனை அழிக்க முடியாது. ஏன் இப்படி சொல்றாரு சூவே அப்படின்னா, இப்ப இந்த வீரர்களின் தியாகமும் அவர்களுடைய அந்த வீரமும் மக்களின் மனத்தை விட்டு ஒரு நாளும் அழிய போவதில்லை. அவர்களுடைய பூத உடல் வேண்டுமானால் இந்த புவி உலகை விட்டு மறையக்கூடும். அவர்களுக்கு அவர்களுடைய அந்த உடலுக்கு தான் மரணம் உண்டே ஒழிய அவர்களுடைய நினைவுகளுக்கு எந்த காலத்திலும் மரணம் கிடையாது. அந்த
நினைவுகளின் தியாக சுடதான் இப்படி தீபங்களாக ஒளிவிட்டு கொண்டிருக்கின்றன. சாரி சாரியாக கூத்துக்களத்துக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் அனைவருமே ஒவ்வொரு சுடரையும் தொட்டு வணங்கி அந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்திய வண்ணமே வந்து கொண்டிருந்தனர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருதியாட்டு விழா தொடங்குவதுதான் இந்த முழுநிலா நாளன்று. அது எப்போ முடியும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. காட்டில் எத்தனை வகையான கல் உண்டோ அத்தனை கல்லும் அப்படியே ஆறாக கரை புரண்டு ஓடும். எத்தனை வகையான ஊன் உண்டோ அத்தனை வகையான கரிசோறும் ஊன் சோறும் அந்த இடத்துல மலைமலையாக குவிக்கப்படும். பரம்பின் தென் திசையிலிருந்தும் வடதிசையிலிருந்தும் மக்கள் சாரி சாரியாக வந்தவண்ணமே இருப்பார். எல்லோரும் ஒரே நாள்ல வர முடியாது இல்லையா, அதனால வரவும் போகவும் தான் இருப்பாங்க. இந்த மக்களின் கண்ணீர் எல்லாம் அப்படியே கரைந்து புன்னகையாக மாறும் வரைக்கும் இந்த குருதியாட்டு விழா தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். இது எப்படி ரொம்ப அழகா ஒரு ஓமையோட உருவப்படுத்தி சொல்ற சுவே, கைப்பிடி மண்ணை எடுத்து நீருக்குள்ள அப்படி அந்த மண்ணை கைக்குள்ள அப்படி நீருக்குள்ள வைக்கும் பொழுது அந்த மண் துளி துளியாக நீரில் கரைந்து போவது போல கண்ணீர் உரு தெரியாமல் அப்படியே காற்றுல கரைஞ்சு போகணும். அப்படி கண்ணீர் கரைந்து போகும் பொழுது உதடுகளில் புன்னகை பூக்க துவங்கும். அந்த புன்னகை உதடுகளில் நிலை பெற்று நிற்கும் வரை இந்த குருதியாட்டு விழா தொடர்ந்து நடக்கும். அது வரைக்கும் கல்லும் கூத்தும் ஆட்டமும் பாட்டமும் ஊன்சோருமாக மக்கள் மகிழ்ச்சி பிரவாகத்தில் இந்த வெற்றியை கூத்தாடி கொண்டாடி தீர்ப்பர் அப்படின்னு சொல்றாரு சுவை. இந்த கொற்றவை கூத்தின் மிக முக்கியமான சடங்கு என்னன்னு பார்த்தோம்னா, கூத்துக்களத்தின் நடுவில் ஒரு வட்டப்பானை வைக்கப்பட்டிருக்கும். அதுல நிறை நீர் தழும்பி நிற்கும். அதுல புதிதாக பிறந்த மகவை அந்த மகவின் தாயை கொண்டு வந்து அந்த நீரினுள் இறக்குவாள். அந்த குழந்தையினுடைய மார்பில் எல் முனையால் அப்படியே ஒரு கீர் கீருவாங்க. அந்த மார்பில் இருந்து வெளிவரக்கூடிய நீர் அந்த குருதியை அந்த நீரை குருதி நீராக மாற்றும். செந்நிற குருதி அந்த நீர்ல கலந்தவுடன் அந்த குழந்தையை வெளியில எடுத்துட்டு செந் திணையை அந்த தண்ணிக்குள்ள போடுவாங்க. செஞ்சோறு பிசைந்து கொற்றவைக்கு அதை பழிசோறாக படையில் இடுவார்கள். இதுதான் கொற்றவைக்கு அந்த வீரர்களின் குருதியாக, இது ஒரு மரபு. அந்த புது மகவின் நான் குருதி கொண்டு அந்த மண்ணை காத்தளித்த கொற்றவைக்கு நன்றி பாராட்டும் விழா தான் இந்த கொற்றவைக்கான குருதியாட்டு விழா. இதனாலதான் இந்த குருதியாட்டு விழான்னு சொல்றாங்க. இப்படி மறுதலைமுறைக்கு மண்ணையும் மக்களையும் காத்தளித்த கொற்றவை தாய்க்கு புது உயிர் கொண்டு புது உயிரின் குருதி கொண்டு செந்தினை சோற்றை பிசைந்து ஊட்டி படையிலிடக்கூடிய இந்த விழாவிற்கு அடுத்து தொடங்கக்கூடியது துணங்கை ஆட்டம். இந்த துணங்கை ஆட்டம் வெறி கொண்ட மகளிர் சினந்து ஆடக்கூடிய ஒரு ஆட்டம். இது குறவை கூத்த போல ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஆடக்கூடிய ஆட்டம் இல்லை. இது மகளிர் மட்டுமே அப்படியே சுற்றி சுழன்று ஆடக்கூடிய ஒரு சினமேறிய ஒரு ஒரு ஆட்டம். இந்த ஆட்டத்திற்கு உண்டானது முழவு மட்டும்தான். இந்த முழவு கூட ஆணை பறை வேணா சேர்த்துக்கலாம். இதனால் இந்த துணங்கை கூத்து தொடங்குவதற்கு சற்று முன்பாக எவ்வியூரின் அந்த மேற்பார்வையிலிருந்து மொந்தை குடமுழவும் இசைக்க தொடங்குகின்றது. அதே நேரத்துல குலநாகினிகள் அவர்களுக்குரிய தனித்த குழவை ஒளியோடு நடக்க தொடங்குகின்றனர். அவங்க கொற்றவை களத்தை கூத்துக்களத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப குலநாகினிகள் வரும்பொழுது அவங்களுக்கு முன்னாடி வெறிகொல் பாவையர் அப்படியே சுற்றி சுழன்று ஆடுவார்கள். அவர்கள் கழுத்தில் அலைந்திருக்கக்கூடிய மாலையில் இருக்கக்கூடிய கடைசி மலரின் இதழ் கீழே சிந்தி விழுவது வரைக்கும் அப்படியே சுற்றி சுழன்று சினம் கொண்டு ஆடிக்கொண்டேதான் வருவார்கள். அப்படி வர்றவங்கல்ல சில மகளிர் எதிரிகளின் கபாலங்களை கையில் ஏந்தி வருவார்கள். இந்த கபால கூத்துக்கு முன்பாக மணிமுரசம் சென்று கொள்ள மணிமுரசம் செல்ல வேண்டும். இந்த கபால கூத்துங்கிறது வெற்றியின் உச்ச ஆட்டம். ஒவ்வொரு திசையிலிருந்தும் ஒவ்வொரு ஆட்டம் ஆடி பெண்கள் கூத்துக்களம் நோக்கி வந்து கொண்டே இருந்தார்கள். நிலவின் ஒளி அந்த கூத்துக்களத்தை மஞ்சள் நிறத்தில் மூழ்கடித்திருந்தது. காடெங்கும் இப்படி மஞ்சள் ஒளியை சிந்தி கொண்டிருந்த நிலவு வரை அந்த துணங்கை முழவின் ஆட்டம் அந்த ஒளி சென்று திரும்பியது. காடெங்கும் இருந்து மக்கள் சாரி சாரியாக கூத்துக்களத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். இந்த பெண்களினுடைய ஆட்டம் அந்த மூவேந்தர்களை வெற்றி கொண்டதன் அந்த வெற்றி களிப்பை ஆடி தீர்த்த பாடில்லை. இரு கால்கள் ஒருவருக்கும் போதவில்லை. இப்ப இப்படிதான் குருதி ஆட்டு விழா தொடங்க போகுது. இதுதான் குருதி ஆட்டு விழாவின் மிக முக்கியமான சடங்கு அப்படிங்கிறத சூவே நல்லா டிஸ்கிரைப் பண்ணிட்டாரு. அதாவது அந்த கூத்துக்களத்தின் நடுவுல ஒரு வட்டப்பானையில நீர் நிரப்பி வச்சு அதுல புதிதாக பிறந்த ஒரு குழந்தைய உள்ள இறக்கணும். இப்ப எந்த குழந்தையும் உள்ள இருக்கிறது, அதுக்காக தான் இதை முன்னாடி சொல்லிட்டாரு. இப்ப எந்த குழந்தை அப்படிங்கிறத ஒரு செம்மையா ஒரு கதை சொல்லி நம்மளுக்கு அந்த குழந்தைய இன்ட்ரடியூஸ் பண்ண போறாரு. அதான் இப்ப பார்க்க போறோம். ஆனா அந்த கதையை சொல்றதுக்கு நம்மள அவர் கூட்டிட்டு போற இடம் நாகக்கரட். ஆறு நாள் நாகக்கரட்ல போர் நடந்த பொழுது அந்த கீழே தட்டியங்காட்டுல போர் நடந்த பொழுது ஆறு நாளும் காரமலை உச்சியில உச்சிக்கு சற்று கீழே ஒரு மலை முகடு இருந்தது. அந்த மலை முகட்டுல தான் பரம்பின் அத்தனை பெண்களும் கூடி இருந்தார்கள். அவங்கள அந்த எல்லையை விட்டு கீழே இறங்குறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. போர் நடப்பதே அந்த முகட்டிலிருந்து தான் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். தெல்ல தெளிவா யாரெல்லாம் போரிடுறாங்க என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா அவங்களுக்கு குளவன் திட்டிலிருந்து பாரி எழுப்பக்கூடிய கூவல் குடி பாரியின் உத்தரவின் பேரில் கூவல் குடியினர் எழுப்பக்கூடிய ஓசைகளும் நாகக்கரட்ல வாரிகையின் உத்தரவின் பேரில் நாகக்கரட்ல இருந்து கூவல் குடியினர் எழுப்பக்கூடிய ஓசைகளும் இவங்களுக்கு தெல்ல தெளிவா கேட்கும். அது மட்டும் இல்ல, கீழே தட்டியங்காட்டுல போர் நடக்கிறத அவங்களால பார்க்க முடியும். ஒரு குத்து மதிப்பா என்ன நடக்குது அப்படிங்கறத அவங்களால பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்.
ஆனா யார் இறந்து போறாங்க யார் தாக்கப்படுகின்றார்கள் எவ்வளவு பெரிய தாக்குதல் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அதனால பகல் முழுவதும் அவங்க அப்படியே அங்க உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க இரவானதும் யாராவது ஒருத்தி ஒப்பாரி பாட்டு பாட ஆரம்பிப்பா அந்த ஒப்பாரி பாட்டு யாருக்கானதாக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் எண்ணற்ற எதிரி வீரர்களை கொன்று குவித்து தன் உடலின் குருதி பெருக்கி மண்ணில் சாய்ந்த பரம்பு வீரனின் வீரத்தை பற்றிய ஒப்பாரி பாடலாகத்தான் அது இருக்கும் அந்த ஒருத்தி அவளை அவ அப்படி பாடும் பொழுது மற்ற அனைத்து பெண்களும் அங்க இருக்கவங்களும் அந்த இறந்து போன அந்த பரம்பின் வீரன் தனது கணவனாக இருக்கலாம் தனது காதலனாக இருக்கலாம் தனது தந்தையாக இருக்கலாம் மகனாக இருக்கலாம் இல்ல உடன் பிறந்த சகோதரனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒருவன் எல்லோருக்கும் மாணவனாக ஆய்போவான் அவனுக்காக கண்ணீர் சிந்துவார்கள் ஒப்பாரி வச்சு பாட்டு பாடுவாங்க ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் கழியும் அந்த ஒவ்வொரு இரவும் பரம்பு வீரர்களின் ரத்தங்களை குருதியை தங்களது கைகளில் ஏந்தி கொண்டுதான் கழிப்பார்கள் இந்த பரம்பின் பெண்கள் ஆனா இவங்க யாருமே அந்த எல்லையை விட்டு கீழே இறங்கி போகக்கூடாது யாருக்கும் அதுக்கு அனுமதி கிடையாது அந்த எல்லையை காப்பவளாக கரியனூர் பெரியார் தான் நின்று கொண்டிருந்தாள் வயதில் மூதாட்டியான அவள் ஒரு சில சமயங்களில் இந்த ஆற்றாமையும் கோபமும் சினமும் அந்த அந்த என்ன சொல்றது வருத்தமும் தாங்காம எவளாவது ஒரு இளம்பெண் ஒருத்தி தட தடந்து இறங்கி கீழே போயே அவன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு கீழே ஓடுவா அவளை தடுத்தாட்கொள்வது இந்த கரியனூர் பெரியாத்தாவினுடைய வேலை என்ன சொன்னாலும் அவங்கள கீழே இறங்கி போறதுக்கு அனுமதிக்க மாட்டா கொட்டி அழுதுரு உன்னுடைய வருத்தம் எல்லாத்தையும் இங்கேயே தீர்த்துரு ஆனா கீழே போக கூடாது அது வந்து உனக்கு மரபு அன்று அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறது இந்த கரியனூர் பெரியாத்தாவினுடைய வேலை இப்படி காரமலையின் மேல் விளிம்பில் பெண்களின் கண்ணீர் உறுத்திரண்டு உருள முடியாத பெரும் பாறையென நின்றிருந்தது பால் கட்டிய மார்பின நீர் கட்டி நின்றன அந்த பெண்களின் விழிகள் ஆறாம் நாள் நள்ளிரவில் கூவல் குடியினர் எழுப்பிய ஓசை அந்த பலவிதமான பறவை இனங்களின் விலங்குகளின் குரல்களில் எல்லாம் அவர்கள் எழுப்பிய அந்த ஓசை தேக்கனின் மரண செய்தியை காரமலையின் முகட்டுக்கு எடுத்து சென்றது அந்த ஓசை கேட்ட கணம் அங்கிருந்த பெண்கள் அனைவரும் கதறி துடித்து அழுதனர் இதனால் வரை இறந்த வீரர்களின் பெயர்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை இது முதல் முறை அவர்கள் கேட்ட பெயரே பரம்பின் ஆசானான தேக்கனினுடையது என்னும் பொழுது அவர்கள் கத்தி கதறி கலங்கி போயினர் தேக்கன் என்பவன் அவர்களுக்கு குலதெய்வம் போல அவனுடைய மரணத்தை கேட்ட கணத்தில் தலையிலும் மார்பிலும் அடித்து கொண்டு பெரியாத்தா கரியனூர் பெரியாத்தா கீழிறங்கி ஓட எத்தனைத்தாள் அவளை மற்ற பெண்கள் எல்லோரும் நீங்கள் எங்களுக்கெல்லாம் ஆற்றுப்படுத்த வேண்டியவர்கள் ஆறுதல் சொல்ல வேண்டியவர்கள் எங்களை இந்த இழப்பிலிருந்து துக்கத்திலிருந்து மேலெழுப்பி கொண்டு வர வேண்டியவர்கள் நீங்களே இப்படி அடித்து கொண்டு அழலாமா நீங்க கீழே போகக்கூடாது என்ன துக்கம் என்றாலும் சொல்லி அழுது விடுங்கள் இங்கிருந்து செல்ல வேண்டாம் அப்படின்னு பெண்கள் மாற்றி மாற்றி வந்து அவரை தடுத்தாட்கொள்ள பார்க்கின்றனர் ஆனா அந்த கரியனூர் பெரியாத்தாவினுடைய வேகத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை இப்ப அட்லீஸ்ட் குலநாயகிகள் இங்கிருந்திருந்தாலாவது அவங்களால கரியனூர் பெரியாத்தாவை வலுவான தங்களுடைய கரங்களை கொண்டு ஆளுமையை கொண்டு தடுத்து நிறுத்தி இருந்திருக்க முடியும் ஆனால் அவர்கள் அனைவரும் எவ்வியூரில் இருந்தனர் பரம்பின் பேராசானான தேக்கன் மரணமடைந்தான் அப்படிங்கிறத எப்படி நம்புவது ஒருத்தரும் அங்க நம்புறதுக்கு அவங்களால முடியல அவங்க தங்களுடைய இதயம் எல்லாம் உறைந்து நின்று விட்டதை போல கதறி துடித்தனர் அத்தனை பெண்களும் இங்குள்ள பெண்கள் எல்லோருக்கும் தாய் நீ மார்பிலும் தலையிலும் அடித்துக் கொண்டு கதறுவதை இங்கிருக்கக்கூடிய இளம் பெண்கள் எப்படி தாங்குவார்கள் தேக்கன் இங்குள்ள அனைவருக்கும் தெய்வத்துக்கு நிகரானவன் அவனுடைய மரணத்தை தாங்க முடியாமல் அழுது கதறி கொண்டிருக்கின்ற பெண்களை ஆற்றுப்படுத்த வேண்டிய நீயே இப்படி கதறிக்கொண்டு கீழிறங்கி ஓடினால் யார் எங்களுக்கெல்லாம் தேர்தல் சொல்வது அப்படின்னு சொல்லி அவளை கூர்க்க அப்படி கைய போட்டு நிறுத்தி தடுத்து நிறுத்துறதுக்கு பாக்குறாங்க எத்தனை பெண்கள் வந்து தடுத்து நிறுத்த முயற்சி செய்தாலும் கரியனூர் பெரியாத்தாவினுடைய ஆவேசமும் ஆற்றாமையும் அடங்காமல் அவள் கீழே இறங்கி ஓடிக்கொண்டே இருந்தாள் இப்படி யார் சொல்லியும் கேட்காம நான் கீழே எலிமேட்டுக்கு போயே தீர்வேன் அப்படின்னு இறங்கி போயிட்டு இருக்கிற கரியனூர் பெரியாத்தாவை கடைசியா தடுக்கிறதுக்கு வர்றா ஆதினி எல்லாரும் சொல்லி தடுக்க முடியாத பெரியாத்தாவை ஆதினி என்ன சொல்லி தடுக்க போறா அப்படிங்கிறத எல்லாரும் அப்படியே ஒரு ஒரு குறுகுறுப்போடு பார்த்து கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கு வந்த அழுகையும் கூட இப்பொழுது நின்று போனது வேகமாக வந்த ஆதினி பெரியாத்தாவை குறுக்காட்டி நிறுத்தி மயிலாவுக்கு இடுப்பொழி கண்டு விட்டது மகவை பெற்றெடுக்க போகின்றாள் ஆனா வலி ரொம்ப அதிகமா இருக்கு தலை பிறண்டு இருக்கும் என்று நினைக்கின்றேன் வந்து அவன் இந்த மயிலாவினுடைய குழந்தையை எடுத்துக்கொள்ளு அப்படின்னு சொன்னா பாருங்க சொன்ன கணத்துல கண்ணீரை துடைத்து கொண்டு என் மகளே மயிலா அப்படின்னு கத்திக்கிட்டு மயிலா இருக்கக்கூடிய குடிலை நோக்கி ஓட ஆரம்பித்தாள் கரியனூர் பெரியாத்தா அப்படி அவ பிரசவம் பார்த்த குழந்தைய கையில ஏந்திக்கிட்டு இப்ப மயிலா கூத்துக்களத்தின் அந்த நடுவில் இருக்கக்கூடிய வட்டப்பானையை நோக்கி வருகின்றாள் நிறை நீர் தழும்பி வழிகின்றது அதுக்குள்ள மகவை இறக்குகின்றாள் அவ அப்படி மகவை இறக்குனோடனே அந்த பக்கம் கூத்துக்களத்தின் அந்த இப்ப மயிலா இப்படி வரும்பொழுது மயிலாவை வழி நடத்தி கூட்டிட்டு வர்றது அங்கவை மற்ற தோழிகள் எல்லாரும் கூட வர்றாங்க நான் முன்னிலையில அங்கவை தான் அழைச்சிட்டு வர்றா இப்படி மயிலாவை அவளுடைய தோழிகள்லாம் அழைச்சிட்டு வரும்பொழுது ஆதினியும் மற்ற பெண்களும் கூத்துக்களத்தில் அவளுடைய வருகைக்காக காத்து நின்று கொண்டிருந்தனர் பெண்களுக்கு அப்பால் ஆண்கள் நின்றிருந்தனர்
அந்த பக்கம் கூத்துக்களத்தின் ஒரு ஓரமாக ஒரு விரி பலகையில் நீலன் நடுவில் அமர்ந்திருக்கின்றான். வலப்பக்கம் கபிலர் அமர்ந்திருக்கின்றார். இடப்பக்கம் முடியன் அமர்ந்திருக்கின்றான். அவங்களுக்கு பின்னாடி உதிரனும் விண்டனும் நின்று கொண்டிருந்தார்கள். எதிர்ப்புறத்தில் காளமன் மற்ற பெரியவர்களோடு அமர்ந்திருந்தான். இப்படிதான் கூத்துக்களம் இருக்கு. மைடா உள்ள வர்றா. அவ வரும்பொழுது பெண்கள் குலவை ஒளி எழுப்புகின்றனர். குலவை ஒளி அப்படியே பெருகி கொண்டே போகின்றது. அந்த பக்கம் இவ உள்ள வந்த உடனே நேரா போய் அந்த கூத்துக்களத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் முன்னாடியும் குழந்தை இப்படி தூக்கி காமிச்சு இப்படி தலைகுனிந்து வணங்கி விட்டு அந்த குழந்தையை வட்டப்பானையில் தழும்பி நிற்கும் அந்த நிறை நீருக்குள் இறக்குகின்றாள் மயிலா. இப்படி மயிலா அந்த குழந்தையை இறக்கும் பொழுது அந்த குழந்தை வீறிட்டு அழ ஆரம்பிக்கின்றது. தேக்கன் இருந்திருந்தா தேக்கன் தான் எழுந்திரிச்சு போவான். இப்ப தேக்கன் இல்லாதனால அவனுடைய இடத்தில் பரம்பின் குடிமுடியன் அவன் உட்கார்ந்துருக்கனால நீலனுக்கு பக்கத்துல அவன் எழுந்து போறான். அவனுடைய விரல்களுக்கு இடையில் வைத்திருந்த அந்த எழுமுனையை எடுத்து அந்த குழந்தையின் மார்பில் இப்படி கீறுகின்றான். குருதி கொப்பளித்து வெளிவருகின்றது. முடியனை பார்த்து அந்த குழந்தை வீறிட்டு கத்துகின்றது. அவ நீருக்குள்ள இருந்து அந்த குருதி வழிந்து அப்படியே அந்த நீரில் கலந்து நீர் செந்நிறமாக மாறுகின்றது. அது அந்த குழந்தை அழ அழ மயிலா குழந்தைய தண்ணியில இருந்து வெளியில எடுத்துறான். வெளியில எடுத்ததுக்கு பிறகு அவளுடைய தோழிகள் செந்தினியை கொண்டு வந்து அவ கிட்ட கொடுக்குறாங்க. இரண்டு கைகளிலும் குழந்தைய கொடுத்துறான் முடியன் கிட்ட கொடுத்துட்டு இரண்டு கைகளிலும் அந்த செந்தினையை அள்ளி நீருக்குள்ள இப்படி உள்ள போடுறான். ஒவ்வொரு திணையும் ஒரு பரம்பின் வீரனுக்கு சமானம். அவனுடைய குருதி தான் இந்த நீரில் கலந்து கொண்டு இருக்கின்றது. அதுல அந்த செஞ்சோற்றை பிசைந்து கொற்றவைக்கு பலியிடுவது என்பதுதான் இங்க சடங்கு. அதுதான் மரபு. அப்ப ஒவ்வொரு பிடியா எடுத்து ரெண்டு கையிலையும் அப்படி உள்ள அந்த அந்த திணைய உள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறான். நாலாவது பிடியை போட்டுட்டு ஐந்தாவது பிடியை அள்ளி எடுக்கும் பொழுது முடியன் போதும் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா அந்த அளவுக்கான வீரர்கள் தான் பரம்பின் வீரர்கள் தான் உயிர் இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கறது இந்த இடத்துல பொருள் கொள்ள வேண்டும். அப்படி உள்ள போட்டதுக்கு பிறகு அந்த சோற்றை பிசைந்து மயிலாதான் பிசைறா குருதி சோற்றை பிசைந்து அதை கொற்றவைக்கு பலியிட வேண்டும். அதை எடுத்து கொற்றவையின் அந்த கொற்றவையின் மரப்புதர் இருக்கு இல்லையா அந்த அடிவாரத்துல வீசுகின்றாள். பெண்களின் குலவை ஒளி அப்படியே மேல எகிருது. அவ அந்த செஞ்சோற்றை பிசைந்து கொற்றவைக்கு எரியும் பொழுது இந்த மாவீரர்களின் குருதி பிசைந்த செஞ்சோறு கொற்றவைக்கு நன்றி கடனாக வீசப்படுவதாக அர்த்தம். இந்த புது மகவிற்கு அவள் கொற்றவை மண்ணையும் மக்களையும் காத்து அளித்தமைக்காக அவளுக்கு இந்த வீரர்களின் விருதி கொண்டே குருதி கொண்டே படைக்கப்படுகின்ற பழிச்சோறு இது. இப்படி மயிலா அந்த முதல் காவலம் சோற்றை எடுத்து பழிச்சோற்றை அந்த குருதி சோற்றை எடுத்து கொற்றவையின் அடிவாரத்தில் வீசிய கணத்தில் துணங்கை ஆட்டம் தொடங்குகின்றது. ஒவ்வொரு பெண்ணா அந்த கூத்துக்களத்துக்குள்ள இறங்கி துணங்கை ஆட்டத்தை ஆட தொடங்குகின்றனர். வெறிகொள் பாவையர் சுழன்று ஆடக்கூடிய ஒரு சினம் ஆட்டம் இது. இது வெற்றி களியாட்டம். அப்படி சுத்தி சுத்தி ஆடுறாங்க. அப்படி வரக்கூடிய இறங்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் அந்த குருதி சோற்றை ஒரு கை அள்ளி கொற்றவைக்கு படையில் இடுகின்றாள். இது வந்து அந்த புது மகவின் குருதியால் நினைக்கப்பட்ட அந்த செஞ்சோற்றை கொற்றவைக்கு பழியிட்டு படையிலிட்டு நன்றி சொல்லக்கூடிய அந்த ஆட்டம். குலவை ஒளி அப்படியே விண்ணை பிளக்கின்றது. நேரமாக ஆக குலவை ஒளியின் அந்த சத்தமும் பேரோசையும் எகிரிக்கிட்டே போகுது. துணங்கை ஆட்டம் தொடங்கிய உடனே அந்த முழவின் ஓசையும் தொடங்க ஆரம்பித்து விட்டது. அப்படியே ஒவ்வொரு பெண்ணா உள்ள இறங்கும் பொழுது ஆண்கள் வழிவிட்டு விலகி அவங்களை வணங்கி நிற்பதுதான் மரபு. பெண்கள் துணங்கை ஆட்டம் ஆடுது அப்படின்னா அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அணங்குகள் இறங்கி கொண்டிருக்கின்றன என்று பொருள். அப்படியே கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணாக கீழிறங்கி ஆட ஆரம்பிக்கின்றனர். அப்படியே கூத்துக்களம் முழுவதும் துணங்கை ஆடக்கூடிய பெண்களால் நிரம்பி வழிகின்றது. ஆவேசம் பீறிட்டு கொண்டிருந்தது. மனத்தின் ஆழத்தில் உறைந்து கிடக்கக்கூடிய அந்த இழப்பின் வழியை பிடுங்கி எறியக்கூடிய ஆவேசமான ஆட்டம் அது. நேரமாக ஆக குலவை ஒளியோடு சேர்த்து அந்த துணங்கை ஒளியும் எகிரிக்கொண்டே போகின்றது. ஆணைப்பறையும் சேர்ந்து கொள்கின்றது. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒவ்வொரு அணங்கு இறங்கி ஆட தொடங்குகின்றன. இப்படி உள்ள இறங்கி ஆடிட்டு இருக்கும் பொழுதே குலநாகினிகளின் தனித்த குலவை ஒளியும் எழ தொடங்குகின்றது. குலநாகினிகளின் குலவை ஒளி மேலே ஏறி ஒலிக்க ஆரம்பித்த கணத்திலிருந்து முழவின் ஓசை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குகின்றது. அணங்காடி கொண்டிருந்தவர்களும் அவர்களுடைய ஆட்டத்தின் வேகத்தை சிறிது சிறிதாக குறைத்து கூட்டுக்களத்திலிருந்து அப்படியே ஒதுங்கி வழிவிட்டு நிற்க ஆரம்பிக்கின்றனர். குலநாகினிகள் கூட்டத்துக்குள்ள அப்படி விளக்கிக்கிட்டு இப்படி உள்ள வர்றாங்க. சத்தம் குறைந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக கபிலர் எட்டி எட்டி பாக்குறாரு. அவர் கீழே உட்கார்ந்துருக்கிறார் அந்த விரி பலகையில. கூட்டம் முன்னாடி அப்படியே அம்மி அலமோதிக்கிட்டு இருக்குது. அதனால கூத்துக்களத்துல என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு தெரியல. அதனால அப்படி எம்பி பாக்குறாரு. அப்பவும் தெரியல. அதனால எழுந்து நின்று பாக்குறாரு. குலநாகினிகளுக்கு நடுவுல பாரி வந்துட்டு இருக்கிறான். நீராடி மேலெல்லாம் குருதி பூசி கையில் வில்லோடு வந்து கூத்துக்களத்தின் நடுவில் நிற்கும் பொழுது இந்த இடத்துக்கு எதுக்குடா அம்ப வில்லோட வந்து நிக்கிறான் அப்படின்னு அவர் பாத்துட்டு இருக்கிறாரு. ஒண்ணுமே புரியல அவருக்கு. குலநாகினிகளின் குலவை ஒளி அப்படியே மேல எகிரிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தலைமை குலநாகினி வந்து மூதாய் எவ்வியூரின் மூதாய் அவ கையில ஒரு அம்பு வச்சிருக்கா. அந்த அம்பை கொண்டாந்து பாரி கிட்ட கொடுக்குறான். பாரி அப்படியே உடல் எல்லாம் நரம்பெல்லாம் முறுக்கேறி நின்று கொண்டிருக்கின்றான். அங்க வந்து உரை நிலையில் ஒரு சத்தம் அப்படியே குலவை ஒளியும் குறைஞ்சிருது.
அப்படியே எல்லோருமே அப்படி ஒரு சத்தம், எல் போட்டால் எல் விடக்கூடிய அந்த சத்தம் கேட்கும். அந்த மாதிரி பரம்பு கொற்றவை கூத்து களமே முழுக்க முழுக்க இருளிலும் அமைதியிலும் உறைந்து கிடந்தது. அந்த நேரத்துல பாரி அந்த அம்பை வாங்கி கண்மூடி அப்படி ஒரு நிமிஷம் இறுகி நிக்கிறான். உறைஞ்சு போய் அவன் மனதிற்குள் தேக்கன் வந்து சென்றார் அப்படின்னு சுவை எழுதுறாரு. அந்த அம்பு தேக்கன் தனக்குள் உட்செலுத்தி கொண்ட அம்பு, அந்த அம்பை அதற்குரிய அதற்குரிய இடத்தில் செலுத்துவதற்காகத்தான் இப்ப பாரி இந்த இடத்துல நிலை கொண்டிருக்கின்றான். அப்படியே அவனுடைய உடம்பெல்லாம் முறுக்கேறுது. பரம்பின்னா அவன் அம்பு எடுத்து அந்த வில்லுல நான்ல தொடுத்து அப்படி இழுக்கிறான், இழு விசை கூட்டுகின்றான். பெரும் குழவை ஒளி எழும்புகின்றது. குழவை ஒளி அப்படியே எகிரி அந்த அந்த இடமே ஒரு உணர்ச்சி வயமா உணர்வு பூர்வமாக இருக்கின்றது. ஆண்களும் பெண்களும் எல்லோரும் கையெடுத்து கூப்பி நிற்கின்றனர். கபிலருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த அம்பை இழுத்து கொற்றவை புதற்குள் செலுத்துகின்றான் பாரி. தேக்கன் தனக்குள் செலுத்தி கொண்ட அம்பு இப்பொழுது பரம்பு தனக்குள் செலுத்தி கொண்டது. அதே அம்பை பரம்பு தனக்குள் செலுத்தி கொண்டது. தேக்கன் அந்த இடத்தில் நிலை கொண்டு பரம்பை காத்தருள்வான் அப்படிங்கிறதான் மரம்பா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி. பாரி அம்பை செலுத்திய கணத்தில் அப்படியே அமைதியாக இருந்த அந்த கூத்து களம் குழவை ஒளியால் அப்படியே புழுங்கியது. குலநாகினிகளின் குழவை ஒளியோடு பெண்களின் குழவை ஒளியும் சேர்ந்து கொண்டது. முழவின் ஓசையும் சேர்ந்து பேர் ஓசை அந்த பரம்பின் அந்த காட்டையே குலுக்கியது. இப்படி ஓசை பெருக்கெடுத்து காட்டை களமடித்துக் கொண்டிருந்த பொழுது குலநாகினிகள் ஒரு மூவிலை வேலை கொண்டு வந்து பாரியின் கைகளில் கொடுத்தனர். பாரி அதை கையில் வாங்கிய கணம் உடம்பின் ஒவ்வொரு நரம்பும் அப்படியே துடித்தது. பாரியின் கண்கள் கலங்கின. ஒரு மாவீரனுக்கான போற்றுதல் கணம் அது. அந்த மாவீரனுக்கு நன்றி உரைக்கக்கூடிய கணம் அது. அவனை நிலைநிறுத்தி அந்த இடத்துல தெய்வமாக வழிபடக்கூடிய சடங்கு இது. அந்த மூவிலை வேலை கையில வாங்கின கணத்துல எல்லா பரம்பு மக்களும் தங்களையும் அறியாமல் கையெடுத்து கும்பிடுகின்றனர். ஆண்களும் பெண்களும் அந்த குழவை ஒளியும் முழவின் ஓசையும் அப்படியே உச்சத்தை அடைகின்றது. விண்ணை முட்டுகின்றது. காதுகளை பிளக்கின்றன. காடு குலுங்குகின்றது. பறவைகளும் உயிரினங்களும் அப்படியே ஒடுங்குகின்றன. இந்த திசை ஓசையை கேட்டு அந்த மூவிலை வேலை வாங்கினவன் கண்ணை மூடி மறுபடியும் ஒரு நிமிஷம் அப்படியே மனதிற்குள்ள வணங்கி விட்டு அந்த மூவிலை வேலை அப்படியே ஓங்கி அந்த குட்டுக்களத்தின் நடுவில் அப்படி குத்தி இறக்குறான். அப்படி குத்தின வேகத்துக்கு அது அப்படியே கிடுகிடுகிடுகிடுன்னு ஆடுது அந்த மூவிலை வேல். குலநாகினிகள் வந்து பூ மாலையை எடுத்துட்டு வந்து அதனுடைய கைப்பிடிகள் இப்படி அந்த மாலையை செலுத்துறாங்க. கபிலர் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம புரியாம பார்த்துட்டு இருக்கிறாரு. இதுல வந்து மாவீரன் இரவாதன் இந்த மண்ணை காத்தருவதற்காக இந்த இடத்துல நிலை கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற முடியன் அவனுக்கு சொல்லி கபிலருக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. கபிலருக்கு கண்கள் குளமாகின்றன. அவரையும் அறியாமல் கண்ணீர் பெருக்கெடுத்து வழிகின்றது. இனி காலம் உள்ளவரை ஊன்றப்பட்ட அந்த மூவிலை வேலின் வழியாக இரவாதன் வணங்கப்படுவான். பாரி வந்து அந்த மூவிலை வேலை அந்த இடத்துல ஊன்றி அந்த கணத்தில் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாம உடல் நடுங்க கபிலர்கிட்ட வந்து உட்கார்ந்துக்கலாம். குழவை ஒளியும் முழவின் ஒளியும் அப்படியே விண்ணை பிளந்து கொண்டிருக்கின்றன. இப்ப பாரி களமிட்டு அகர்ந்ததும் துணங்கையாடக்கூடிய பெண்கள் சடார் என்று உள்ளிறங்கினார்கள். குலநாகிகளால் அவர்களை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவர்களின் ஆவேசம் உச்சம் கொண்டது. குழவை ஒளியும் துணங்கை ஒளியும் அந்த முழவின் ஒளியும் அப்படியே பேரோசையை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. சாரி சாரியாக வந்து கொண்டிருந்த அத்தனை பெண்களும் களமிறங்கி துணங்கை ஆட்டத்தை ஆடத் தொடங்கினர். இந்த குலநாயகிகள் அவங்க இரு கரங்களையும் கூட்டிக் கொண்டு முதல்ல ஆடி முடிச்சவங்களெல்லாம் வெளியில தள்ளி மீண்டும் ஆட விரும்புபவர்கள் பொதுவாக துணங்கை ஆட்டத்தை இறங்குபவர்களுக்கு வழி ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த ஒழுங்கு செய்யற வேலையை தான் குலநாயகிகள் அப்பொழுது செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப அங்க நடக்கிறத பாக்குறதுக்கு கூட்டம் அப்படியே முண்டி அடித்துக் கொண்டிருந்தது. அப்படி தள்ளி விளக்க முடியாம குலநாயகிகள் தடுமாறி கொண்டிருந்தார்கள். பாரி வந்து பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் கூட இன்னும் கூட்டம் என்ன கூத்துக்களத்தை நோக்கி முண்டி கொண்டிருக்கின்றது, அங்க என்ன நடக்கின்றது அப்படின்னு பாக்குறதுக்கு கபிலர் ஆசைப்படுறாரு. அவர் எம்பி எம்பி பாக்குறாரு. அப்ப இந்த துணங்கை ஆடக்கூடிய பெண்களுக்கு நடுவுல இன்னொரு ஒரே ஒரு பெண் தனித்து ஆடி கொண்டிருந்தாள். மற்ற பெண்கள்லாம் சினம் கொண்டு ஒரு வெகு என்ன சொல்றது வெறியாட்டம் ஆடக்கூடிய ஒரு சினந்த பாவையர் ஆடிக்கொண்டிருந்த துணங்கை ஆட்டத்திலிருந்து இந்த தனித்த பெண்ணுறுத்தி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆட்டம் மிகவும் வேறுபட்டதாக இருந்தது. அவள் உடம்பெல்லாம் ஆட்டவே இல்லை. அவள் தலை மட்டும் மெல்ல அசைந்து கொண்டிருந்தது. தலைவிரி கோலமாக இருக்கின்றாள். அப்படியே அவர் நடந்து நடந்து முன்னாடி ஆடிக்கிட்டே வர்றா. கூத்துக்களத்தின் நடுவில் ஒரு பச்சை மண் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. பெண்ணின் சிலை. இது என்ன புதுசா இருக்கு, இப்பதான் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு கபிலர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. குலநாகினிகள் அனைவரும் அந்த பெண்ணின் முன்னால் கைகூப்பி கண்களில் நீர் வழிய அவளிடம் ஏதோ வேண்டிக் கொண்டிருக்கின்றனர். அவ அப்படியே தலையை ஆட்டி 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 கிட்ட வர்றா. இவங்க வேண்டி வேண்டி கேட்கறாங்க. வெகு நேரத்திற்கு பிறகு அவர்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்து கீழே குனிஞ்சு அந்த சிலைக்கு பக்கத்துல இருந்து எதையோ கையில எடுக்கிறான். அப்படி என்னத்தை எடுக்கிறா இவர் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுதே கையில் எடுத்ததை காதுகளில் அணிந்து கொள்கின்றாள் அந்த பெண். அப்பதான் இவருக்கு புரியுது அவ காதுல அணிந்தது பொச்சுவையினுடைய மகர் குழை காதணிகள்.
அத பார்த்த கணத்துல கபிலர் உணர்ச்சி வசப்பட்டவராக அவரால் அதுக்கு மேல அங்க உட்கார்ந்திருக்க முடியல. எழுந்து தடதடன்னு கூட்டத்தை பிளந்து கொண்டு கூத்துக்களத்தின் நடுவில் உள்ள இறங்கிட்டார். பெண்கள் இறங்கி ஆட துணங்கி ஆடக்கூடிய இந்த கூத்துக்களத்திற்குள் ஆண் இவருக்கு என்ன வேலை அப்படின்னு எல்லாரும் திகைத்து போய் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நேரம் போனவரு அந்த பொற்சுவையுடைய பொற்குழி மகரப்புழை காதணிகளை அணிந்த அந்த பெண்ணின் முன்னால் நின்று கையெடுத்து கும்பிடுறாரு. அவர் கண்ணில் இருந்து தாவை தாவையாக கண்ணீர் அப்படியே அருவி மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பெண்ணும் கண்மூடிதான் நின்று கொண்டிருக்கின்றாள். அப்படி கண்மூடி நின்றவர் அப்படியே காலில் விழுந்து அவளை கும்பிடுறாரு. பாதத்தை பொற்சுவையை ஈட்டிகள் பாய்ந்து குருதி பொங்க கீழே தரையில் சாய்ந்து கிடந்த பொழுது அவளுடைய பாதங்களை எடுத்து தனது மடியில் வைத்து கொண்டு கதறி அழுது அந்த நிலைமைக்கு கபிலர் போய் அப்படியே சரிஞ்சிடுறாரு மண்ணில். கபிலர் சரிகிறத பார்த்த பாரி எழுந்து ஓடி போய் அவரை தூக்கி அப்படியே அந்த கூத்துக்களத்தை விட்டு நடந்து கொண்டு கூட்டு வந்து தன்னுடைய பக்கத்திலேயே அமர வைத்துக் கொள்கின்றான். இப்ப மறுபடியும் இவர் இந்த மகரப்புழை காதணியை அணிந்த பொழுதே புலவை ஒளி மறுபடியும் மேலே எதிர தொடங்குகின்றது. கபிலர் இப்படி எடுத்துட்டு வெளியில வர்றப்பெல்லாம் முழவின் ஓசையும் புலவை ஒளியும் விண்ணை பிளந்து கொண்டிருந்தன. அப்படியே ஆவேசம் உச்சத்தை நெருங்கி கொண்டிருந்தது. இந்த துணங்கை ஆடக்கூடிய மகளிர் அந்த பொற்சுவின் உருவில் நின்று அந்த பெண்ணில் சுற்றி பெரும் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றனர். இந்த பச்சை மின் சிலையில் பொற்சுவை நிலை கொண்டுள்ளதாக இந்த சடங்கிற்கு இந்த மரபு அளிக்கப்பட்டுள்ளது. இது வந்து இப்படிதான் தங்களுடைய மண்ணை காக்க உயிர் தாகம் தியாகம் செய்த பொற்சுவையை தெய்வமாக்கி வழிபடுவதன் குறியீடு இது. தியாகம் செய்த இந்த அற்புதமான பெண் தெய்வத்திற்கு இப்படி ஒரு நன்றி கடனை செலுத்திக் கொண்டிருக்கின்றனர் பரம்பின் குடியினர். இப்படி கீழே விழுந்து கிடக்கிற கபிலரை தூக்கி அப்படி கூட்டு வந்து நீலனுக்கு பக்கத்துல உட்கார வைக்கிறாரு பாரி. உட்கார வச்சுட்டு பாரியும் பக்கத்துல உட்காந்துக்கிறான். பாரி பக்கத்துல உட்காந்தோடனே கபிலர் வந்து உணர்ச்சி பெருக்கெடுத்த நிலையில் அப்படியே ஒரு உறைந்து போயிருக்கின்றார். அவருடைய உணர்ச்சி மனம் வந்து உணர்வுகளால் கொந்தளித்து கிடக்கின்றது. வரிசையா தேக்கன் தேக்கனுக்கு அடுத்து இரவாதன் இரவாதனுக்கு அடுத்து பொற்சுவை அப்படின்னு மூன்று பேரினுடைய அந்த தியாகமும் வீரமும் அவர் மனசை சுழன்று அடித்துக் கொண்டிருந்தன. அந்த எண்ணங்கள் அவரை போட்டு பிரட்டி கொண்டிருந்தன. அவரால் தாங்கவே முடியல இந்த உணர்ச்சி கொந்தளிப்பை. புலவன் அல்லவா, அதனாலதான் இப்ப மற்ற பரம்பின் குடி வீரர்கள்லாம் இது போர் குருதி ஆட்ட விழா இதெல்லாம் பார்த்து பழகி இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதை கைகொள்ள முடியும். ஆனால் கபிலருக்கு இது முதல் அனுபவம். அதனால் அவரால் அந்த உணர்ச்சி குவியலை அந்த உணர்ச்சியின் பீரிட்டு எடக்கூடிய எண்ணங்களை கைகொள்ள முடியாமல் அது தடுமாறி கொண்டிருந்தார். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் சங்கவை வர்றா. கூட்டத்துக்குள்ள இருந்து எங்கேயோ இருந்து சங்கவை வர்றவ பாரிக்கும் கபிலருக்கும் நடுவில் வந்து உட்கார்றா. உட்கார்ந்த உடனே இவருக்கு மனசு கொஞ்சம் அப்படியே இழகுது. சங்கவை குழந்தை இல்லையா, அவ தலையை வந்து ஆதோரமா இப்படி தலைமுடிக்குள்ள கை விரல்களை விட்டு இப்படி கோதி கொடுக்குறாரு. அப்படி கோதி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை அவருடைய தாடிக்குள்ள அவருடைய விரல்களை விட்டு இப்படி வருடுறவ பிடிச்சி ஒரு இழுப்பு இழுத்து விடுறான். இழுத்து விட்டோமே இவருக்கு சிரிப்பு வந்துருது. அவரையும் அறியாமல் அந்த உறைந்து கிடந்த உணர்வு நிலையிலிருந்து அவர் மனம் இலக்கம் கொண்டு அப்படி அவர் தன்னிலை தன் இயல்புக்கு மேலேறி வருகின்றார். இப்படி மேலேறி வரும்பொழுதுதான் பாரியை பாக்குறாரு. பாரி வந்து அங்க வைத்தகன் வாங்காமல் துணங்கை ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பெண்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். இப்போ கபிலருக்கு என்னன்னா, நீண்ட நேரமாக கூத்து தொடங்கிய கணத்திலிருந்து நள்ளிரவு ஆக போகின்றது. இந்த கணம் வரை வாரி கையன காணவில்லையே, அவர் எங்க போயிட்டாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் உருவாகின்றது. பாரி கிட்ட திரும்பி வாரிகையன் எங்கே, அவரை நீண்ட நேரமாக தேடிக்கொண்டிருக்கின்றேன் காணவில்லை அப்படின்னு இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார் அப்படின்னு பாரி சொல்றான். எப்பதான் வருவாரு, இவ்வளவு நேரம் எங்க போயிட்டாரு அப்படின்னு திரும்ப கேட்கிறான். அவர் மட்டும் காணலையே, வேற எல்லாரும் இங்க இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டோடனே, இல்ல அவர் மட்டும் இல்ல கூட முதுவேளரும் போயிருக்கிறாங்க, ரெண்டு பேரும் சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்னு உடனே, எங்கதான் பாரி போயிருக்கிறார், அவங்க எங்கதான் போயிருக்கிறாரு பாரி சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. பொதுவாகவே பாரியின் வார்த்தைகளின் அடி ஆழத்திற்குள் சென்று அந்த வார்த்தைகளின் மீதே நடந்து அடி ஆழத்திற்குள் சென்று அவன் சொன்ன வார்த்தைகளின் பொருள் என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடியவர் கபிலர். ஆனா இன்னைக்கு மிகுந்த உணர்ச்சி வாயப்பட்ட நிலையில இருந்ததுனால அவரால் அதெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் இல்ல, நீயே சொல்லு அப்படின்னு குழந்தையாட்ட அடம் பிடிக்கிறாரு. இப்ப மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி கபிலர் வாரிகையன் எங்க போயிருக்கிறாரு, வாரிகையன் எங்க போயிருக்கிறாரு, ஆத்தா வையன் சந்தைக்கு போன காசு கொடுங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்கவும் பாரி சொல்றான், 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒளிவால் இறங்கும் அல்லவா ஆதி மலையின் அந்த பெருங்கடவு, அங்க போயிருக்கிறாரு அப்படின்னு உடனே, எதற்கு அங்க ஏதாவது கூத்து நடக்குதா இதே மாதிரி அப்படின்னு கபிலர் கேட்கிறாரு. இப்ப இங்க இந்த கொற்றவியின் கூத்துக்களம் தான் தேக்கனுக்கும் இரவாதனுக்கும் பொற்சுவைக்குமான இடம். ஆனால் காலக்கணியனான பெரும் ஆசானான பெருங்கணியனான திசைவேளருக்கு நிலை கொள்ள வேண்டிய இடம் அந்த ஒளிவால் இறங்கக்கூடிய ஆதி கடவுதானே, அதனாலதான் அங்க போயிருக்கிறாங்க, அவருடைய நாழிகை கோலை எடுத்துக்கொண்டு போய் அங்க வைத்து விட்டு வருவதற்காக சென்றிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் உள்ள ஏற்கனவே அந்த அப்படி கொஞ்சம் சங்கவை வந்து அவருடைய இயல்பு நிலைக்கு மேல வந்தார் இல்லையா, அந்த உணர்வு நிலையிலிருந்து மறுபடியும் இவர் உணர்ச்சி வயப்படுகின்றார். உணர்வுகள் மறுபடியும் பீரிட்டு எழுகின்றன. திசைவேளருடைய நினைவு அவரை கலங்கடிக்கின்றது.
இப்ப இவங்க எல்லாத்தையுமே பரம்பு இப்படி கொண்டாடுதே இவர்களுடைய தியாகத்தை. இது இவர் காணாத ஒரு புதிய அனுபவம். பரம்பிற்கு சம்பந்தமே இல்லாத பொச்சுவையும் திசை வேளாவையும் இவங்க இப்படி கொண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அந்த தியாகத்தை மதிச்சு இவங்க இப்படி தெய்வமா அவங்களை வணங்குற அந்த மாண்பு கபிலருக்குள்ள இருந்த அந்த மீண்டும் அந்த உணர்ச்சி அலைகளை பீரிட்டு அடிக்க செய்கின்றன. அப்படியே கலங்கி போயிடுறாரு. கண்களிலிருந்து மீண்டும் கண்ணீர் வழிய தொடங்குகின்றது. உரைநிலைக்கு செல்கின்றார் கபிலர். இந்த நேரத்துல குழவை ஒளியும் அந்த முழவின் ஓசையும் பெருக்கெடுத்து காட்டை கிட்டித்து போக செய்து கொண்டிருக்கின்றன. திசைவேளரை பற்றி கேட்ட அந்த கணத்துல உறைந்திருந்த அவருடைய உணர்வுகள் மீண்டும் பீரிட்டு வெடித்து கிளம்புவது போல இருந்தது கபிலருக்கு. அவரால் தாங்க முடியல. சங்கவையை கடந்து அவருடைய கை பாரியின் தோலை தொட்டது. கபிலருடைய கரங்களை அப்படி கபிலருடைய அந்த கையை அப்படி இறுக்கி பிடிச்சுக்கிட்டு பாரி சொல்றான், அறங்காக்கும் தெய்வங்கள் எம் நிலத்தை ஆளட்டும், எம் மக்களை ஆளட்டும், எம்மை ஆளட்டும் அப்படின்னு சொல்றான். இந்த அறங்காக்கும் தெய்வங்களாக தேக்கன், இரவாதன், பொற்சுவை மற்றும் திசைவேளர் நிலைத்து நின்று பரம்பை என்றென்றும் காத்து கொண்டிருப்பார் அப்படிங்கிற இந்த நம்பிக்கை தான் இந்த மாதிரியாக ஒவ்வொரு குறியீடாக இங்க வைத்து வழிபட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த சடங்குகள் தான் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில், பகவதி அம்மன் கோவில் எல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மூவிலை வேலை இன்றும் பார்க்கலாம். அது வீரர்கள் இன்னுயிர் ஈந்து தங்களுடைய குல சமூகங்களை காத்த அந்த வீரர்களுக்கு அந்த சமூகங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதை. இரவாதன் இன்றைக்கும், அதாவது பாரியினுடைய கதையை படிக்கிற வரைக்கும் நமக்கு அந்த மூவிலை வேலை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இனிமேல் நான் அந்த பக்கம் கோவிலுக்கெல்லாம் போனேன் அப்படின்னா முதல் வேலையாக அந்த மூவிலை பார்த்தவுடன் என் மனதுக்கு வருவது இரவாதனுடைய தியாகமாகத்தான் இருக்கும். இரவாதன்கிறது ஒரு தனி மனிதன் அல்ல, அது குறியீடு. இனக்குழு சமூகங்களை காப்பதற்காக உயிர் நீத்த ஒவ்வொரு வீரனுடைய குறியீடாகத்தான் அந்த மூவிலை வேலை பார்க்க வேண்டும். அவர்கள் அனைவருமே நமது முன்னோர்கள். அவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்த வேண்டியது நமது கடமை அப்படிங்கிறத எப்படி பாரி ஓங்கி குத்தி அந்த மூவிலை வேலையா மண்ணுக்குள் ஆழ இறக்கினானோ அந்த மாதிரி சூவையை இந்த செய்தியை நம்ம மனசுக்குள்ள ஆழமாக இறக்கிவிட்டார். இதே மாதிரி கோயில்களுக்கு போகும்பொழுது இந்த நாட்டார் தெய்வங்கள் வழிபாடு, இந்த சிறு தெய்வங்களின் கோயில்களுக்கெல்லாம் போகும்பொழுது நிறைய குட்டி குட்டியா மண் சிலைகளை நம்ம பார்க்க முடியும். ஆண்களும் பெண்களும் வரிசையாக நின்று கொண்டிருப்பார். அவங்க எல்லோருமே இப்பதான் நமக்கு புரியுது, இவர்கள் தங்களுடைய சமூகத்திற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்த வீர மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் நம்ம மனதார நினைத்து நன்றி சொல்லி வணங்கிவிட்டு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் என் மனதில் இப்பொழுது ஆழமாக இறங்கிவிட்டது. இதுக்கெல்லாம் இந்த இடத்துல சூழலுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லணும்னு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த நன்றி எங்க மனமாற தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரி இப்படி இந்த அறங்காக்கும் தெய்வங்கள் எம் மக்களையும் நாட்டையும் எம்மையும் காக்கட்டும் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கும் பொழுது குழவை ஒளியும் அந்த முழவின் ஓசையும் துணங்கை ஆட்டமும் உச்சத்தை அடைந்து அப்படியே மெல்ல 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 அடங்க ஆரம்பித்தது. இப்படி பெரும் குழவை ஓசையை எழுப்பியபடி துணங்கை ஆட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தனர் அந்த பரம்பின் பெண்கள். துணங்கை ஆட்டம் முடிஞ்ச உடனே அடுத்து அங்க ஏற்பட்டது விருந்து. அந்த விருந்து தான் ஹைலைட்டு. குற்றவைக்கான குருதியாட்டு விழாவின் மிக உச்சமான சம்பவம் அப்படின்னா அந்த விருந்து தான். காட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான கல்லும் கரை உரண்டு ஓடுகின்றது. ஊன்சோறும் கரிசோறும் மலைமலையென குவிக்கப்பட்டிருக்கின்றன. பரம்பெங்கிருந்தும் வந்திருந்த மக்கள் உண்டு கழித்தனர், குடித்து கழித்தனர். குடித்தும் உண்டும் ஆடியும் பாடியும் அங்கு ஒரு திருவிழானாலே இதுதானே மகிழ்ச்சியோடு ஆடிக்கொண்டிருக்கின்றனர். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் உச்சமா இருக்கக்கூடிய நிகழ்வு பாணர்களின் கூத்து. பரம்பிலிருந்து பரம்பை நோக்கி ஏறி வந்த அத்தனை பாணர் கூட்டமும் துணங்கை ஆட்டம் முடிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் காத்திருக்கிறாங்க. இங்க துணங்கை ஆட்டம் முடிஞ்சிருச்சு, விருந்தும் முடிஞ்சிருச்சு. கூத்துக்களத்திற்குள் அப்படியே அவங்களுடைய இசை வாத்திய கருவிகளை எடுத்துக்கொண்டு உள்ளே இறங்குகின்றார்கள். முழவுகள் வெளியேறுகின்றன, ஆணைப்பறையும் வெளியேறுகிறது. இப்ப பாணர்களின் இசை கருவிகளோடு உள்ளே இறங்குறாங்க. கஞ்சத்தாலான குமுழுவம், கருங்காலியாலான இடக்கை, செங்காலியாலான சல்லியம், வேம்பினாலான மத்தளம் என்ற நான்கு வகையான இசைக்கருவிகளை எடுத்துக்கொண்டு பாணர்கள் உள்ளிறங்கி வட்டமடித்து ஆடத் தொடங்குகின்றனர். எண்ணற்ற பாணர் குழுக்கள் இங்கு வந்து பரம்பில் கூடியுள்ளன. செம்மேழி பாணர் கூட்டத்தை பெயர் சொல்லி நீலன் உறக்க கத்துகின்றான். நீலனின் குரல் உயர்ந்து அப்படி வெளிவந்த கணத்தில் கூட்டம் எல்லோருமே நீலனை நோக்கி திரும்புகின்றனர். கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நீலன் நோக்கி பாக்குறாங்க. நீலனுடைய முகத்தில் இருந்து அந்த குரல் வந்த அந்த கணத்தில் கூட்டத்துக்குள்ள எங்கேயோ இருக்கிற மயிலா மகவை சுமந்து கொண்டு கூட்டத்தின் முன்வரிசையில் வந்து நீலனை பார்க்கின்றாள். எல்லாரும் அவனை வச்சுக்கன் வாங்காம பார்த்துட்டு இருக்கும் பொழுது நீலன் திரும்பி கபிலரை பார்த்துட்டு இருக்கான். கபிலருடைய முகம் அந்த உணர்ச்சி குவியலால் அப்படியே உறைந்து போயிருக்கின்றது. அவருடைய அந்த உணர்ச்சி குவியலில் இருக்கக்கூடிய அந்த முகத்தை மலர செய்வதற்கு ஒரு கணம் போதும் தனக்கு என்பது போல் இருந்தது நீலனின் பார்வை. கபிலரை பார்த்துக்கிட்டு இருந்தவன் அப்படி திரும்பி பாணரை பார்த்து, அந்த பாணர் முது பாணரை பார்த்து, பனையன் மகனே பனையன் மகனே பாடலை பாடுங்கள் அப்படின்னு கேட்கிறான். அந்த வார்த்தையை கேட்ட கணத்துல கபிலருடைய உடல் சிலிர்க்கின்றது. வேட்டுவன் பாறையில முதல் நாள் அப்படி கால் வச்சு அப்படி மேலே ஏறிட்டு இருக்கிறப்ப நீலன் சொன்ன வார்த்தைகள் அவர் காதில் இன்றும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன. இப்ப மறுபடியும் அந்த நினைவுகள் மேலெழுந்து வருகின்றன. அன்னைக்கு நீலன் சொல்லுவான், முழு நிலவு நாளில் பாணர்கள் அப்படி அந்த பனையன் மகனே பனையன் மகனே பாடலை பாடத் தொடங்கினால் அந்த பறை இசை கூட்டி
மொத்த பரம்பும் எழுந்து நின்று ஆடும் அப்படின்னு நீலன் சொன்னது அவருக்கு இப்ப நினைவுக்கு வரும். பாணர்கள் உள்ள இறங்குவாங்க, அந்த முது பாணர் உள்ள இறங்குவாரு, தொண்டக சிறுபறையை எடுத்துக்குவாரு, இடையில் கட்டியிருந்த அந்த தொண்டக சிறுபறையை அடிச்சுக்கிட்டே சுத்தி வாழ ஆரம்பிச்சு பனையன் மகளே பாடலை பாட ஆரம்பிப்பார். அவர் அப்படி பாட ஆரம்பிக்கும் பொழுது மொத்த பரம்பு நாடும் எழுந்து நின்று ஆடும். முழு நிலவு பொழிந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் ஆரவாரம் பெருகத் தொடங்கியது. பாணர்கள் இசையாலும் குரலாலும் இணைய தொடங்கினர். மொத்த பரம்பு நாடே எழுந்து நின்று ஆடத் தொடங்கியது. பனையன் மகனே, பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலே, தினையின் அளவே பிறவுயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. பனையன் மகனே, பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலே, தினையின் அளவே பிறவுயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. நின் பரம்பு நிலமும் படர்ந்த காடும் தவழும் காற்றும் தழலும் வானும் அண்டுவார் தம்மை அணைக்கும் தாய்மடி அளவிலா அன்பை பொழியும் தொல்குடி. பனையன் மகனே, பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலே, தினையின் அளவே பிறவுயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. உனக்கு கோளும் இல்லை, குடையும் இல்லை, கொடியும் இல்லை, முரசும் இல்லை, நிகர்வகை இல்லை, பழியும் இல்லை, நின்னை வெல்வோர் யாரும் இல்லை. பனையன் மகனே, பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்பும் பாரி வேளே, தினையின் அளவே பிறவுயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. நீ அழிக்கும் சென்னாய் காளியாவாய், அழியா பகையை ஏற்ற எதிரிகள் சூது செய்யினும் சூழ்ந்து தாக்கினும் ஏது மற்றவராய் இழந்தே செல்வர். பனையன் மகனே, பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்பும் பாரி வேளே, தினையின் அளவே பிறவுயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. நீ வையை கழிமுக வைப்பூர் எரித்தாய், திரையர் குலத்தை தீதின்றி மீட்டாய், எழுவ நாற்றில் இறங்கிய படையை எள்ளு பூச்சியால் அழித்தே ஒழித்தாய், சிறுகாது முயலின் குருதி தோய்த்து பெருவேந்தர்களை நடுக்குறச் செய்தாய், வேளிர் குலத்தின் பாழியை காத்தாய், சேரனை வென்று குதிரைகள் சேர்த்தாய். பனையன் மகனே, பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்பும் பாரி வேளே, தினையின் அளவே பிறவுயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. நீ நீயாய் பிறமேல் நெல் முனையும் வீசாய், எல்லை கடந்தவர் ஏறி வந்திடின் கொற்றவை களத்தில் வஞ்சினம் உரைப்பாய், செருகளம் வென்று செங்குருதி குளிப்பாய், வேந்தர் படையை வெல்வாய் என்றே கருங்கிலின் நிமித்தம் கழறிய பின்னரும் போரினை வெறுத்தாய் பொறுமை காத்தாய், நீலனை மீட்கவே நெடும்படை ஒருத்தாய். பனையன் மகனே, பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்பும் பாரி வேளே, தினையின் அளவே பிறவுயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. நீ முருகன் வள்ளி முடிச்சில் ஒரு கண்ணினி, எவ்வி சோமா இணைப்பில் ஒரு பின்னல் நீ, சூழிவேல் தூதுவை பின்னலின் தொடர்ச்சி நீ, தேக்கனும் பழையனும் விட்டு சென்ற வீரம் நீ. பனையன் மகனே, பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்பும் பாரி வேளே, தினையின் அளவே பிறவுயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. எம் பாணர் வந்தால் பாடல் கேட்டும், கூத்தர் ஆடினால் குளிர்மணம் கொண்டும், இல்லை எனாது எல்லாம் வழங்கி பல்லுயிர் ஓம்பும் பாரி வேளே, நீ பனைபோல் வாழ்க, பனைபோல் வாழ்க, பனைபோல் வாழ்க, பனைபோல் வாழ்க, பனைபோல் வாழ்க என்று கூறி பாணன் பாடலை முடித்தான். ஆனால் அந்த பரம்பின் அறம் இன்றும் முடியாமல் செழித்தோங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தமிழர்களின் மாண்புகளை போற்றி புகழக்கூடிய ஒரு புதினத்தை நம்ம கழித்த சூரியை அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு நீண்ட பயணம் கடந்த 3 மாதங்களாக நண்பர்களே பாரியோடு மீண்டும் மீண்டும் படித்தேன். இதில் எனக்கு இருந்த சந்தேகங்களை எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா மன்னிச்சுக்கோங்க, பிழை பொறுத்தல்க, அது என்னுடைய இயலாமை, அவ்வளோதான். ஆனால் என்னை இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்தது இந்த பாரி, அந்த பாரியினுடைய அறம், பரம்பின் மாண்பு, அதுதான். அது வந்து இதை வாசித்ததுனாலேயே மீண்டும் மீண்டும் வாசித்தா இது என்னுடைய குறைகளை நிவர்த்தி செய்து ஒரு மனதை பண்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விழுமியங்கள் நிறைந்த ஒரு நூலாக இதை நான் பார்க்கின்றேன். இளைய தலைமுறைக்கு இதை கடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இதுகாரும் என்னோடு இணைந்திருந்த தமிழ் உறவுகளுக்கு நன்றி, வணக்கம்.